ஹாய், ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். வெல்கம் டு எஸ்எம் ஃபன்ஸ் ஒன் லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி எங்களோட ஈவினிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் லைப்ரரி போலான்னு இருக்கோம். இப்போ டைம் வந்து 6:00 ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு சுதிக்ஷா வந்து இப்போ டேக் வாட் ப்ளஸ் ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் லைப்ரரிக்கு வரோம். ஸோ லைப்ரரி கிட்ட வந்துட்டோம். இந்த ஸ்டாச்சு கிட்டே வேணும்னு எப்பவுமே பேசுவா, அதில் இவனுக்கு என்ன சந்தோஷம்னு எனக்கு தெரியல. எப்போ வரும்போது அவங்க அப்பா இப்போ இந்த லைப்ரரியில் புதுசாக வந்து நம்ம ரீஜினல் லாங்குவேஜஸ் வந்து போர்டில் வச்சுருக்காங்க. அதில் தமிழில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இப்போ வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து தமிழோட பலகையை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ இங்கே முதல்ல வந்து நம்ம எடுத்த புக்ஸை வந்து முன்னாடி எடுத்த புக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதை வந்து இந்த ஸ்லாப்புக்குள்ளே நம்ம தள்ளும்போது அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க மொத்தமாக அதை ஸ்டாக் பண்ணிப்பாங்க, அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. லைப்ரரியில் எப்போவுமே ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து கேட்டர்பில்லர் அண்ட் பட்டர்ஃப்ளை மேக் பண்ணுற கிட்ஸ் இருக்குது, அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துமே பண்ணலாம். அடுத்து இப்போ இங்கே வந்து இவ விளையாட ஆரம்பிச்சிட்டா, அந்த ஆண்ட்டை வந்து மேக் பண்ணுறதுக்கு பண்ணிட்டுருக்கா. இந்த கேம்ஸ்லாம் வந்து சின்ன பசங்களுக்கான கேம்ஸு. ஸோ இது வந்து அந்த ஆண்ட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஆண்ட்டை இப்போ மேக் பண்ணிட்டா அதான் காட்டிகிட்டு இருக்கா என்கிட்ட. இப்போ அடுத்து வந்து இந்த சின்ன பசங்களோட வந்து பில்டிங் பிளாக்ஸ் விளையாட்டுருக்கா. நெக்ஸ்ட் இப்போது வீடியோ சுபிக்ஷா வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க அக்காவோட தான் இருக்கா. நான் இப்போ தானே வந்து நான் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து பஸ்ஸில் பண்ணிட்டுருக்கா. பஸ் ரெடி ஆயிடுச்சு பண்ணிட்டா. இப்போ லைப்ரரி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். டைம் 8:30 ஆயிடுச்சு. ஸோ லேட் ஆனதுனால சிம்பிளாக வேர்க்கடலை சட்னி பண்ணலான்னு இருக்கேன். பேனில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் பூண்டு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துட்டு லைட்டாக பரட்டிக்கணும். பரட்டினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புளியை சேர்த்துக்கிறேன். புளியை சேர்த்து லைட்டாக பரட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆறினதுக்கப்புறமா அதை மிக்சியில் அரைச்சிக்கிறேன். அரைச்சதுக்கப்புறம் தாளிப்பு பண்ணிக்கிறேன். தாளிப்பு பண்ணிட்டா நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிக்கிறேன். இப்போ எங்களுக்கு மாவு கம்மியாக இருக்கிறதுனால எல்லாேருக்கும் தோசை தான் ஊற்றணும். ஸோ தனித்தனியாக தோசை ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி எங்களோட சிம்பிளான ஈவினிங் வ்ளாக் லைப்ரரியில் ஸ்டார்ட் ஆகி சிம்பிளான ஒரு டின்னரோடு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.